Hi friends, இன்னிக்கு block diagram reductionல university questionல கேட்ட problem தன் solve பண்ணிருக்கும். என்ன questionனா, using the block diagram reduction technique and determine the closed loop transfer function c of s divided by r of s. இந்த diagram குடுத்திருக்காங்க, இந்த diagramம் 10 rules வச்சு நம்ம reduction பண்ணப் போரும். இந்த problem நல்ல நம்ம observe பண்ணம்னா, இந்த summing point நமக்கு மூணு வேல்யூ இருக்குது இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னா இமீடியட்டாக நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்பிளிட்டிங் த சம்மிங் பாயிண்ட்ஸ் ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸுன்னு சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒன்றுத்தோட ரிசல்ட்டு இன்னொருத்துக்கு இன்புட்டாக வரும் தட்ஸ் ஆல் ஸோ அக்கார்டிங் டு தட் நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அகைன் இப்போ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இது ரூல் நம்பர் டென் படி பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இருக்குது பிகாஸ் இந்த ஃபீட்பேக் வந்து மைனஸ் இருக்கிறதுனால இதை நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவோம் ஸோ எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக்கு ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னா ஜி டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜிஹெச் ஸோ இங்கே ஜி டூ இருக்குது இங்கே ஹெச் டூ இருக்குது ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம்னா ஜி டூ டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜி டூ ஹெச் டூன்னு இருக்கும் ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ் வேல்யூ பை ஜி டூ டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜி டூ ஹெச் டூ ஸோ இந்த பிளாக் டயக்ராம் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிரும் அகெயின் இந்த பிளாக்கை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் எப்படி நம்ம ரிடக்ஷன் பண்ண முடியும்னா இந்த டென் ரூல்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர நம்மளா நியூவாக எந்த ஒரு ரூலுமே க்ரியேட் பண்ணக்கூடாது

அதுக்கப்புறம் சம்மிங் பாயிண்ட் இந்த சம்மிங் பாயிண்ட்ல நமக்கு ஹெச் எது ஓட எது மல்டிப்ளை வேல்யூ ஜி ஒன் அப்படியே மல்டிப்ளை ஆகும் நெக்ஸ்ட் இருக்கிற சம்மிங் பாயிண்ட் நெக்ஸ்ட் இந்த பிளாக்யூ டிவைட் பை ஒன் பிளஸ் ஜி டூ டூன்னு கிடைக்கும் இப்ப இங்க இந்த ஹெச் ஒன் இந்த ஜி ஒன் பார்த்தீங்கன்னா சீரீஸ் காம்பினேஷன்ல இருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் ரூல் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்கேட் காம்பினேஷன்ல இருந்ததுன்னா வி கேன் மல்டிபிளை தட் வேல்யூ அக்கார்டிங் டு தட் சி ஒன் ஹெச் ஒன் டைரக்டா நம்ம அப்படியே எழுதிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பிளாக்கையும் ஒரே பிளாக்கை நம்ம கம்பைன் பண்ணிடலாம் அகைன் திரும்ப அப்சர்வ் பண்ணோம்னா இங்க ரெண்டு சம்மிங் பாயிண்ட் இருக்கு ரெண்டு சம்மிங் பாயிண்ட் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா ரெண்டுமே செப்பரேட் ஆகிடும் சம்மிங் பாயிண்ட் இன்டர்சேஞ்ச் பண்றதுனால எந்த ஒரு பிளாக்குமே அஃபெக்ட் ஆகாது இப்போ இது இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இது சால்வ் பண்ணவே முடியாது ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா டூ இன்டர்சேஞ்ச் திஸ் சம்மிங் பாயிண்ட்ஸ் ஸோ அப்ப இந்த சம்மிங் பாயிண்ட் இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த சம்மிங் பாயிண்ட் இந்த இடத்துல போயிடும் அப்போ கேர்ஃபுல்லா இருங்க நமக்கு பிளஸ் மைனஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இந்த சம்மிங் பாயிண்ட் எந்த இடத்துல வந்ததுனால இது ரெண்டுமே பிளஸ் இருக்கு இந்த சம்மிங் பாயிண்ட் இந்த இடத்துல போனதுனால இதோட வேல்யூ பிளஸ் ஃபீட்பேக் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் பார்த்தா இருக்கும் இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து எலிமினேட் பண்ணுற அந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே தெரியும் நெகட்டிவ் ஃபீட்பேக் எலிமினேஷனுக்கு ஜென்ரல் ஃபார்மெட் ஜி டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜிஹெச் இங்கே ஜியோட வேல்யூ ஜி டிவிடட் பை ஜி டூ டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜி டூ ஹெச் டூ வேல்யூ ஹெச் ஒன் ஜி ஒன் இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஜி டூ ஜியோட வேல்யூ அப்படியே வரும் டூ டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜி டூ டூ ஹெச் த ஹோல் திங் டிவைட் பை ஒன் ப்ளஸ் இந்த ஜி வேல்யூ அப்படியே எழுதிருங்க இன்ட்டு எச்க்கு பதிலே ஹெச் ஒன் ஜி ஒன் இருக்கு இப்போ இந்த ஹெச் ஒன் ஜி ஒன் இந்த நியூமரேட்டர்ல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன் பிளஸ் ஜி ஒன் ஜி டூ ஹெச் ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் ஜி டூ ஹெச் டூன்னு இருக்கும் இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த நியூமரேட்டர் டேர்ம் அப்படியே வரும் இந்த டினாமினேட்டரில் ஒன் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே மல்டிப்ளை ஆகும் ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஜி டூ ஹெச் டூ ஒன் ப்ளஸ் ஜி டூ டூ ஹெச் ப்ளஸ் ஜி ஒன் ஜி டூ ஹெச் ஒன் த ஹோல் திங் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஜி டூ ஹெச் டூ இப்ப இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ g2 டூ by பை ஒன் g2 ஜி டூ டூ g2 ஜி ஒன் ஜி கிடைக்கும் இப்ப இந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம சப்ஷூட் பண்ணோம்னா இங்க நமக்கு ஒரு block கிடைக்கும் இப்போ இதை பாருங்கள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ்கெட் காம்பினேஷனில் இருக்குது நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா இது பாசிட்டிவ் ஃபீட்பேக் பார்த்துன்னு எடுத்துப்பாங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா ஒருவோட அதை ஜியோட அவுட் புட் வந்து அகெயின் இன்புட்டாக வரும் பட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இன்புட்டாக இருக்கிறதுனால இது கம்பல்சரி பேரலல் காம்பினேஷன் தான் நம்ம பேரல் பிளாக்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணிப்போம் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணணும் இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சோ இது இங்க வேல்யூ ஆர் ஜியோட ஒன் இது ஒரு பிளாக்கா இருக்கும் ஏற்கனவே நம்ம கிடைச்ச இந்த பிளாக் இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா சீரீஸ் காம்பினேஷன்ல இருக்கு அப்ப ஏற்கனவே ரூல் படி எப்படி எழுதலன்னா காம்பினேஷன் ஆஃப் கேஸ்கெட் பிளாக் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட் பிளாக் வேல்யூ இது செகண்ட் பிளாக் வேல்யூ இப்போ இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஜி டூ ப்ளஸ் ஜி ஒன் ஜி டூ ஹோல் திங் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஜி டூ டூ